எல்லோருக்கும் வணக்கம். ஏதோ ஒரு குரூப் நம்ம ஷேர் மார்க்கெட்டை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்ற மாதிரி கடந்த 3 நாட்களாக எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் மறுபடி வாங்கி 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 காப்பாற்றி விட்டுருக்காங்க. இன்னைக்கு என்னமோ மார்க்கெட் 18 பாயிண்ட் டவுன் தான், பட் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து எந்த விதமான வீழ்ச்சியும் வராமல் காப்பாற்றி விட்டுருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நிஃப்டி 23,000 தாண்டினாலும் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுறதுல நண்பர்கள். இந்த சமயத்தில் பவர் ஆஃப் ஹோல்டிங், அதாவது ஒரு 4 வருஷம் அப்படியே ஒரு நல்ல ஷேரை வாங்கி வச்சு அதனுடைய ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஓங்கி அடித்தா 1.5 வெயிட் பார்க்குறியாடா பார்க்குறியாடா அப்படின்ற மாதிரி இந்த சேலட் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஷேரை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். 2020 சமயத்தில் ஒரு 100 ரூபா ரேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ ஆல்மோஸ்ட் 777% லாபம், 1,00,000 ரூபா அப்படின்னு போட்டிருந்தோம்னா லாபம் மட்டுமே 777,000 ரூபா இருந்திருக்கும். இந்த ஹோட்டல் செக்டர்லாம் மேலே ஏறி வரக்கூடியதே எக்கனாமி ரீஓப்பன் பண்ண அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் இப்போ கோல்டு செக்டருமே இன்னும் 4-5 வருஷம் கழித்து நல்லா மேல் நோக்கி வரலாம், அல்லது டிஃபென்ஸ் செக்டரும் 4-5 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது இன்னுமே மேல் நோக்கி வரலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி தெரிஞ்சிட்ட வாய்ப்பு இருந்தாலுமே எத்தனை பேர்த்துனால இந்த மாதிரி 4 வருஷம் நம்ம பொறுமையாக உட்கார சக்தி யாருக்கிட்ட இருக்குது? இந்த பிஎல்னு ஒரு ஷேர் அவன் 20 ரூபா ரேஞ்சில் இருந்தான் 2020 இப்போ 221 இருக்கான். அடுத்த 5 வருடங்களும் இதே மாதிரி நல்லா ஏறக்கூடிய பங்காக இது இருந்ததுன்னா கண்டிப்பாக 500 ரூபா போகத்தான் போகிறான். 220 ரூபாயிலிருந்து 500 ரூபா அப்படின்றது ஆல்மோஸ்ட் டபுள் தான் அடுத்த 5 வருஷத்தில். பட் அது யாருனாலும் அப்படி வச்சிருந்து எடுக்க முடியும்? ஸோ என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும் நம்மளுக்கு ஒட்டுறதா தான் ஒட்டும் அப்படின்ற மனநலம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அமைதி கிடைக்கும். நண்பர்களே, மொயில் அப்படின்னு ஒரு ஷேர், இந்த ஷேர் வந்து 2023 பிற்பாதியிலிருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இந்த மொயில் அப்படின்ற ஷேரை வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட் தான் வச்சுருக்காப்ல. இன்னைக்கு இந்த பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், ஆல்மோஸ்ட் 4% ஏறியிருக்கான். என்ன காரணம் அப்படின்னா சமீபத்திய வருடங்களில் எப்போதுமே இல்லாத ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்றது இந்த கம்பெனி பண்ணியிருக்கு. ஸோ ஆக மொத்தம் குளோபல் உலக அளவில் வளர்ச்சி அப்படின்றது கோவிட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பீக்குக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த அதானி என்டர்பிரைசஸ் ஷேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இது என்னாச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன்னால 4,000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து கீழே ட்ராப் ஆகி கரெக்டாக 1,000 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தான். இப்போ 3,233 இருக்கான். இப்போ இந்த டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நல்லா மேலே ஏறி வந்துட்டு இருக்கா, அது ஒரு குறிப்பிட்ட நியூஸ்னால. இப்போ அப்படி ஏறி வரும்பொழுது கரெக்டாக 1,000 ரூபாயில் சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள் இவனும். அப்போ இவனும் வந்து பழைய ஹை 1,400, இங்கிருந்தே இன்னொரு 300 ரூபா பக்கம் ஏற வேண்டியது இருக்குது. அந்த 1,400 தாண்டி இன்னொரு 6 ரூபா கூட போட்டு ஒரு 2,000 ரூபாயா போவானா இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்றதான் இப்போ எல்லாத்தினுடைய கேள்வி. எப்படி இந்த டாடா குரூப்பை காலத்துக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சில குரூப் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கலான பவுன்ஸ் பேக் அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் லக்கி ப்ரைஸ் அப்படின்றது எப்போவுமே அடிக்காது, எப்பாவது ஒரு தடவை தான் அடிக்கும். இந்த மணலி பெட்ரோ கெமிக்கலில் இன்றைக்கி அடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே 2023 கரெக்டாக இந்த இடத்துல 57 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் 87 ரூபா போயிருக்கான். அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல், அதே மாதிரி 56 ரூபாயில் இப்போ சப்போர்ட் எடுத்து 1,70,000 வரைக்கும் வந்துட்டான். அப்படி இன்னும் கொஞ்சம் முக்கி முக்கி மேலே இன்னொரு 15 ரூபா ஏறிட்டான்னா 2024 அவன் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் கொடுக்கறது பூராமே எல்லாம் லக்கி ஜாக்பாட் தான். ஆஹா, அடிச்சது பாருங்க லக்கு. GSFC அப்படின்னு ஒரு ஷேர், அதுல ஒரு நண்பர் லாக் ஆகிட்டு தான் சொல்லிட்டாரு. ஆனா பாருங்க இன்னைக்கு அந்த கும்பா குட்டி 7% மேலே வந்திருக்கான். இவன் எப்படி இருக்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு மாதிரி சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருந்தான். 195 ரூபா 200 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் மாதிரி இருந்தான். அங்கிருந்து இப்போ 236 ரூபா வந்திருக்கான். இதே மாதிரி தோற்றமுடைய சில 2 ஷேர்களை நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு ஷேர் வந்து கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர். இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேரும் அவனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா கரெக்டாக இதே மாதிரி சப்போர்ட் வந்து விழுந்திருக்கான். குயிக்காக ஏறானா இல்லை கும்மி அடிச்சு இன்னும் 6 மாதம் கழிச்சு ஏறானா அப்படின்றது தெரில. பட் இருந்தாலும் இந்த பேட்டனுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இவனை ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 6,800-7,000 வரைக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பூம் 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 அப்படின்ற மாதிரி கடற்படை சம்மந்தப்பட்ட சில கம்பெனிகள்லாம் ஏகப்பட்டது ஏறிட்டான். கொச்சின் ஷிப்யார்டு 8.5% ஏறிட்டான். கார்டன் ரீச் 7%. அதே மாதிரி மசகான், உங்களுக்கு தெரியாதுல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி நல்ல வால்டிலிட்டியான இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 4-5 பார்த்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்து உழுகுறானா? ஒரு உதாரணத்துக்கு இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஃபால் ஆகி ஒரு சப்போர்ட்டில் வந்து உழுந்தான்.
அருமையான சப்போர்ட் 725 ரூபா. அங்கிருந்து கடைசியில் பார்த்தா இப்போ 25% மேலே லாபம் கொடுத்துட்டான். மற்றவனுகளும் அதே மாதிரி தான். ஸோ ஷேர் மார்க்கெட் இறங்குறப்ப நல்ல நல்ல பங்குகள, நல்ல வால்டிலிட்டி காட்டக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்து அவனை கரெக்டாக சப்போர்ட்டில் பிடிச்சோம்னா பூம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் லாபத்தை கொடுப்பான் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நடிகர் விவேக் அவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரெண்டே கிளைண்ட் தான், ஒருத்தர் முட்டா பீஸ் இன்னொருத்தர் மொரட்டு பீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 கம்பெனி தான். நல்லா மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி நல்ல வால்டிலிட்டி ஏறி இறங்கக்கூடிய பங்கல், அந்த 40-50 மட்டும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு எப்போல்லாம் வந்து சப்போர்ட்டை முட்டுறானா அப்போ ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா திடீர்னு எனக்கே இந்த ஒரு நாள் இப்படி இன்பத்தை கொடுப்பான். நண்பர்களே, இந்த குப்பிட் அப்படின்ற ஷேரை சாதாரணமாக நினைக்காதீங்க. நாளைக்கு அவன் போனஸ் ஸ்பிளிட்லாம் கொடுக்குறான். இன்றைக்கி நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா இறங்கித்தான் இருக்கான். ஆனால் இவனை கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கஜகஜா ஷேர் அப்படின்ற மாதிரி பாருங்கள், கஜகஜா எப்படி வேகமாக பயங்கரமாக ஏறியிருக்கு இந்த ஷேர். அவன்லாம் ஆல்மோஸ்ட் 200 ரூபா ரேஞ்சில் ஆரம்பித்து இப்போ 2332 ரூபா இருக்கான். இப்போ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஷேரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் அப்படின்றது நடந்து அதுக்கப்புறம் போனஸ் இஷ்யூ நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதான நம்பர் ஒன்னாக வருது. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கணக்கு போடுறேன்னா, இப்போ 2332 ரூபாய்க்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஷேரை 10 ஷேராக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அப்போ 233 ரூபாயின்னு வரணும். மறுபடியும் அந்த ஸ்பிளிட்டான ஷேர் மறுபடியும் ஒரு ஷேர் போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ 116 ரூபாய்க்கு இப்போ ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாளையிலேருந்து அது உங்களுக்கு 20 குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி மாறி வரணும். உடனே அந்த ஷேர் வராது. அப்போ ஒரு ஷேர் தான் உங்கள் கையில் இருக்கும். மீதி 19 ஷேர் வந்து பொறுமையாக ஒரு 15 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்த ஸ்பிளிட்டும் போனஸும் இந்த மாதிரி தான் ஆகுதா இல்லை வேற மாதிரி ஏதாவது ஆகுதா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். அடடா, இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ரூபா இறங்கியிருக்கான். ஆனாலும் பாருங்க, இப்போதான் அது பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் பூத்திருச்சு வெக்கத்தை விட்டுன்னு அவன் பாட்டுக்கு அழகிய ஒரு பிரேக் அவுட்ல வந்தான். பிரேக் அவுட் பண்ண 3வது நாளே இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால இவனு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டான். அந்த மொமெண்டம் அப்படின்றது தடைபட்டு போச்சு பாருங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நல்லா ஏறி வரும் பொழுது அப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட். ஆனால் மார்க்கெட்லேயே ட்ரெண்ட் இல்லை, மார்க்கெட்டே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா அப்போ இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் கும்பா தான். நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நார வாயம் கெடுத்து விட்ட மாதிரி நல்ல ஒரு அழகிய பிரேக் அவுட் அப்படின்றது நல்லா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை இன்னைக்கு கும்பா குட்டி பண்ணி விட்டாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நல்லா வாழ்ந்து கெட்ட ஷேர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த யூஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் வந்து கோவிட் சமயத்தில் 100 ரூபாயிலிருந்து ஹையஸ்டா 800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 450 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடந்த ஒரு வருஷமா இவன் செய்த சாதனை என்ன அப்படின்னா, அந்த 400 ரூபாய்க்கு கீழே போகாம தடுத்து நிறுத்தினதான் இவனுடைய சாதனையா இருக்கு. அதே மாதிரி இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ் அப்படின்றது லாஸில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இத்தனை வருடங்களாக, ஆல்மோஸ்ட் 10 வருடங்களாக லாபம் மட்டுமே ரிப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருந்த கம்பெனி இந்த டிசம்பர் குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு, அதுலேயும் லாஸ் தான் சொல்லியிருக்கான். ஒருவேளை 400-500 கோடி வர மார்ச் குவார்ட்டரில் ப்ராஃபிட் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணனா இது மேபி லாபத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த ஷேரில் ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா முதல்ல இவன் மேலே வர வேண்டியது 500 ரூபா வர வேண்டியது இருக்குது, 600 ரூபா 700 ரூபாய்னு வரிசையாக வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த யூஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஷேரை வச்சுருக்கிறவங்க வரக்கூடிய குவார்டர் ரிசல்ட்டை நல்லா பாருங்கள். வால்வா சாவா அப்படின்ற மனநிலைமையில் தான் இந்த யூஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்குது. நண்பர்களே, கீர்த்தி மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க. இந்த ஜேபி அசோசியேட் அப்படின்றவனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு 20 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மிக வேகமாக இவன்லாம் ஒரு 4 ரூபாய் ஏறக்கும் சரி இறங்குறக்கும் சரி வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ இந்த ட்ரெண்டின் படி சப்போர்ட் எடுத்து இந்த 20 ரூபாயிலிருந்து வேகமாக 24 ரூபா 25 ரூபா வரணும். அது ஒரு சினாரியோ. சப்போஸ் அந்த சினாரியோ ஃபெயில் பண்ணுறான்னா இது ஏதோ சின்ன சரி இவன் என்ன பெருசாக ஏறி இறங்கிடுவான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவன் பிரேக் டவுன் பண்ணணும், இந்த ட்ரெண்டை ஃபெயிலியர் பண்ணுனாவே இவன்லாம் ஒரு 15 ரூபா வரணும். ஸோ அப்போ -5 ரூபா +5 ரூபா அப்படின்றது இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே இதுக்குள்ளே சக்தி இருக்கிறதா நான் பார்க்குற மூவ்மெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்பவே முடியல இன்னைக்கு வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டா மறுபடியும் இவனுக்கு அடங்க மாட்டேன்றானு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஏறிட்டான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நேற்று சரி இன்னைக்கும் சரி ரொம்ப ஃப்ளாட் டு நெகட்டிவ் பயாஸாக இருந்தாலும் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ பெருசாக இறங்கியிருக்காது. இன்ஃபேக்ட் லாபத்தில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்குமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதான். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஷேர் இன்றைக்கி அவன் பெருசாக இறங்கலை. இன்ஃபேக்ட் மைனஸில் 119 ரூபா ரேஞ்சிலேருந்து 122 ரூபாயின்னு ரெக்கவரி தான் ஆயிருக்கான். பட் நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கம்பெனி ஒன்றுக்கு இந்த மாதிரி பெனால்டி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வருது.
இந்த கம்பெனி சமீபத்தில் 60 ரூபா ரேஞ்சிலிருந்து 122 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அப்போ ஒரு இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னு என்ன பண்ணணும், எச்சரிக்கையா ஒரு 100 ஷேர் இருந்தால் ஒரு 20-25 கழட்டி விட வேண்டியதுதான். அதான் ஷார்ட் டைம் பிளேயர்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, வருண் பிவரேஜ் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? ரொம்ப குறைவான டிவிடெண்ட் தான், வெறும் 1.5 ரூபா. அந்த டிவிடெண்ட் வந்து நாளைக்கு ரெக்கார்ட் டேட் போட்டு கொடுக்குறாங்க. இப்போல்லாம் கருப்பாக இருக்கிற பெண்களுக்கு மேக்கப் போட்டு வெள்ளையாக மாற்றிடுறாங்க அப்படின்ற சில வீடியோக்கள் நம்ம இப்போ பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுனால 50 ரூபா ஷேர்களையெல்லாம் பூரா 100 ரூபாயாக மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் வந்து இப்போ 63 ரூபா இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 50 ரூபாய்க்கு கீழே போகாத வரைக்கும் எப்படி இருந்தாலும் இவன் ஒரு 100 ரூபா எதிர்காலத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த ஐஆர்பி இன்ஃப்ரானுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவன் மேபி 100 ரூபா போவானோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க 2017 27% ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு பார்த்தா இப்போ 47% கையில் வச்சுட்டு கொண்டுருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் ஒரு நல்ல வால்டிலிட்டி கொண்ட ஷேர் எதுனா இந்த என்எல்சி இந்தியா தான். போன மாதம் 217 ரூபாய்க்கு இது ஒரு ஆஃபர் ஃபார் சேல் வருது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 244 ரூபாய்க்குலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஆஃபர் ஃபார் சேல் முடிகிறதுக்கு முன்னாடியே அவன் மறுபடியும் 200 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டான். இப்போ 200 ரூபா ரேஞ்சுக்கு போனவன் மார்க்கெட் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சோன்னே இப்போ மறுபடியும் 232 ரூபா பாருங்க எப்படின்னு நல்லா அருமையான ஜிக்ஸாக் போட்டு கொடுத்துட்டான். எங்கேருந்து போட்டு கொடுத்தா 200 ரூபா ரேஞ்சிலிருந்து ஜிக்ஸாக் போட்டு கொடுத்து இப்போ நல்லா மேலே வந்திருக்கான். ஸோ ஏறப்ப யாராவது சம்பாரிச்சு மறுபடியும் கீழே வர்றப்ப மறுபடியும் கீழே வாங்கி மறுபடியும் இன்றைக்கி சம்பாரிச்சிருந்தாங்கன்னா நல்ல ஒரு வெறும் 200 ரூபா ஷேருக்கு 40% ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் கஷ்டம்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஓகே, இந்த லோனில் வாங்கி கரெக்டாக இங்கே விற்றுட்டு மறுபடியும் லோனில் வாங்கி இங்கே விற்றுலாம் அப்படின்றது இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும். லைவில் வந்து நம்ம அட்டம்ப்ட் தான் அடித்து பார்க்க முடியும். இப்போ கூட நம்ம சில ஷேர்களை பார்த்தோமே இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில், இந்த கோஃபோர்ஜு மணலி பெட்ரோ அப்படி இப்படின்னு சில ஷேர்களை பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக இந்த ரேஞ்சில் பார்க்குறோம். மறுபடியும் அவன் உச்சிக்கு வந்தானா இல்லையான்றது 6 மாதம் கழித்து தான் தெரியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷேராக சப்போர்ட்டில் இருக்கானா சரி பிடிச்சி பார்த்தோமா அப்படின்ற மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு லக் அடிச்சதுன்னா மேலே வந்துன்னா விற்றுப்பிட்டு அடுத்த ஷேரை பிடிக்கணும். இது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். மற்றபடி ஷேர் மார்க்கெட்டை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்மக்கிட்ட சும்மா கிடக்கிற காசை போட்டு பார்க்கணும். இதே வட்டிக்கு வாங்கி போட்டோம்னா அப்புறம் கும்பா தான். நண்பர்களே, யாராவது இந்த ஹெச்பிஎல் பவர் ஷேர் வச்சுருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே. உங்கள் வாழ்க்கை பூரா அருமையாக ஏறிக்கொண்டிருந்த பங்கு தான். 2020 அவன் பாட்டுக்கு 30 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 600 ரூபா வரைக்கும் போயிருந்தான். கடைசியில் இப்போ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால் இறங்கிட்டு மறுபடி இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். அப்போ இந்த பிரேக் அவுட் இவனுக்கு உதவி பண்ணி அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி பழையகை வந்ததுனாவே இதுக்குள்ளே ஒரு 25% லாபம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவனுடைய சப்போர்ட் லெவலை மட்டும் உடச்சிட்டான்னா கீழே குமிஞ்சு பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவன் ஏறி வந்த வளர்ச்சி அப்படி. ஆனாடா, கையில் சாப்பிட்லான்னு வச்சிருந்த பழத்தை ஒருத்தன் ஓடி வந்து தட்டி விட்ட மாதிரி இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல் அப்படின்றது ஒரு ஷேர். இவன் வந்து பொறுமையாக ரெக்கவரி ஆயிருந்தான்னு வச்சிங்களேன், இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இவனுடைய சப்போர்ட் லெவல்லாம் எழுதி வச்சுட்டு பிரேக் அவுட் ஆனால் மேபி ஒரு லாபம் வருமோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா பிரேக் அவுட் ஆனவன் 200 ரூபாயிலிருந்து ஸ்வங்கின்னு 240 ரூபாயே போயிட்டான். பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த ஷேரை லாங் டேர்மில் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி 30 ரூபா ஷேர் 300 ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஒரு முறை. மறுபடியும் லாங் டேர்மில் தொடர்ந்து இவங்க வச்சுட்டுருக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் 1000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. நண்பர்கள், இந்த டாட்வா சிண்டான் ஃபார்மா அப்படின்ற ஷேரை போன வருஷத்தில் 2 முறை நம்ம இவனை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னா 2 முறை ஏறி காட்டுற மாதிரி காமிச்சான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மானம் போகிற மாதிரி அவன் தொடர்ந்து ராக்கெட் மாதிரி கீழே தான் போனான். இப்பவும் இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவன் ஏறி வந்ததுனால கடந்த 3 நாட்களை தொடர்ந்து ஏறி வந்ததுனால ஒரு பிரேக் அவுட் மாதிரி காமிக்கிறான். இந்த டாட்வா சிண்டான் ஃபார்மால வந்து சொல்லிக் கொள்ளும்படியா என்னன்னா வேல்யூவேஷன் அதிகமா இருக்குதே ஒழிஞ்சு இது ஒரு நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனியா காமிக்கல. இவன் கடந்த 4-5 வருஷமாவே இது ஒரு லாபகரமான கம்பெனியா தான் எங்கிட்டு இருக்கான். அதனாலதான் என்னமோ தெரியல இந்த டிஐஸ் அப்படின்றவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் டிஐஸ் ஆகட்டும் எஃப்ஐஸ் ஆகட்டும் அவங்க ஏவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஷேர் செங்குத்தா கீழே உளுந்துக்கிட்டே தான் இருக்கான். இருந்தாலும் அந்த டிஐஸ் எஃப்ஐஸ் வேற வழி இல்லாமல் பணத்துக்கு மேல பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கிளாண்ட் ஃபார்மாவும் ஒரு லாபம் பண்ணி கொண்டிருந்த கூடிய கம்பெனி தான். அவனு வந்து இதே மாதிரி சரிவடைஞ்சு ஆல்மோஸ்ட் 80% இறங்கிட்டான் இந்த பங்கு. 80% இறங்கினதுக்கு அப்புறம் இந்த பங்கு என்ன ஒரு வேலையை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140% ஏறியிருக்கான்.
யோசிச்சு பாருங்க. யாராவது இங்க ஒரு 100,000 ரூபா போட்டிருக்காங்க, அடுத்தது ஏவரேஜ் இங்க ஒரு 100,000 ரூபா போட்டிருக்காங்க, அடுத்தது இங்க 100,000 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 100,000 ரூபாய்க்கு அடிஷனலா 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ 100,000 அப்படின்றது கூடுதலா ஒரு 1.5 லட்சம் ரூபா லாபம் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ இந்த நடுவில் வாங்கியிருக்கிறது மேபி ஆல்மோஸ்ட் வாங்கின விலைக்கு வந்துட்டான். இங்கே மேலே 100,000 ரூபா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா 4,400 ரூபாய்க்கு, அதில் 50,000 ரூபா தானே லாஸ் ஆயிருக்கும். ஏன்னா 4,400 ரூபா வாங்கினது ஆல்மோஸ்ட் 1,787, ஒரு 60% கூட லாஸ் ஆயிருக்கட்டும், 100,000 ரூபாயில் 60,000 ரூபா லாஸ் ஆயிருக்கும். பட் நெட்டுக்கு 1,40,000 ரூபா நம்ம கிட்ட லாபம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது ஒரு லாபகரமாக மாறிட்டான் பார்த்தீங்களா. எது எப்படி சாத்தியமாச்சு இங்க பாத்தீங்களா, கிளாண்ட் ஃபார்மாவும் இது வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியே காமிக்கல, எப்பவுமே லாஸ் மேக்கிங்கே காமிக்கல. இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் நம்ம போய் பார்த்தாலும் அந்த காலத்துல இருந்தே எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிருந்தாலும் அந்த கம்பெனி ஏறி வந்திருக்கா. டிஐஸ் ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சு மேல வந்துட்டான். ஸோ லாஜிக் வைஸ் நம்மளை வந்து திக்குமுக்காட வைக்கிறான், ஒன்றுமே புரியலிங்க ஐயா அப்படின்ற மாதிரி இந்த டாட்டோ சிண்டான் ஃபார்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கா. பார்ப்போம் இந்த வருஷம் இது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்ப்போம், வெற்றியை தருதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.